பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய வார்த்தையோடு சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். கர்த்தர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சங்கீதம் 103 சங்கீதம் 1 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சாம் 103:1. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மாதத்தின் இறுதி பகுதியிலே நிற்கிறோம். இன்னும் அடுத்த சில வேளைகளிலே நாம் ஒரு புதிய மாதத்துக்குள் போக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அநேகரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சத்தம் என்னவென்றால், ஆத்மாவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரி. காரணம், ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். இதுவரை கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். இந்த நாளிலே அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை முதலில் ஸ்தோத்தரித்து பார். தேவனுடைய அற்புதங்கள் எப்படி அடுத்த மாதத்தில் இருக்க போகிறது என்பதை உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டு நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு முன்பதாக, இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாகவே கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. தாவீது சொல்கிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம், பாதி உள்ளம் அல்ல, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என்னெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார் என்று அதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரே, அக்கிரமங்களை விலக்கி இருக்கிறார். நாம் இப்பொழுது பாவிகள் அல்ல, கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார், பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார், ஏற்கனவே மன்னித்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ வியாதிகள் வந்தது நம்மை குணமாக்கி இருக்கிறார். இன்னும் என்ன நன்மைகள் தொடர்கிறது பாருங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி இருக்கிறார், அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி இருக்கிறார். ஹாலேலூயா! எவ்வளவு மகா பெரிய கிருபை! இந்த 7 மாதங்கள் முடியும் பொழுது எவ்வளவு பெரிய கிருபை! எத்தனையோ பேர் இந்த மாதத்தை, இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள், அவர்கள் நம்மோடு இல்லை என்றால் கூட நம்மேல் ஆண்டவர் கிருபையா இருந்திருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 5 வசனம் சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் இருக்கிறது. நன்மையினால் கர்த்தர் உன் வாயை திருப்தி ஆக்குவார். ஒருவேளை இதுவரை பார்க்கலையா, வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய மாதம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா எல்லாம் உம்மை ஸ்தோத்தரிக்க முழு இருதயத்தோடு இந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு நாளாக நீர் மாற்றும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீர், அவர்கள் நான் செய்த நன்மைகளை சீக்கிரமாய் மறந்து போனார்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இராமல் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற இந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.